ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை தோசையை எப்படி கிறிஸ்பியாக செய்யலான்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அக்ஷிஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன். ரவை வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதில் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கோதுமை தோசை நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் தாளித்து வதக்கி சேர்த்துக்க போகிறோம். அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா இது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா தோசையில் நமக்கு அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது. கோதுமை தோசையை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது எப்படி செஞ்சாலுமே கொழகொழப்பு தன்மையோட வழுவழுன்னு தான் இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் உங்கள் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வதக்குனதை மாவில் சேர்த்துடலாம். வதங்கினது வந்து நல்லா ஆறின பிறகு சேர்க்கணும். சூடாகவே நம்ம சேர்த்துட்டோன்னா அந்த சூட்டில் மாவு வெந்துடும், கட்டி கட்டியாக ஆகி தோசை நமக்கு சரியாக வராது. மாவு இது போல் தண்ணியான டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசையை ஊற்றிடலாம். நம்ம தோசை ஊற்றும்போது நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி நடுவில் ஊற்றி சுற்றி தேய்க்கக்கூடாது. இந்த மாவு வந்து நம்ம தேய்ச்சோன்னா எல்லாம் கரண்டியிலே ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதனால தான் நான் மாவு வந்து ரொம்ப தண்ணியான டெக்ஸ்சரில் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ நீங்கள் சுற்றி ஊற்றும்போது அது அழகாக சென்டரில் வந்து நமக்கு ஒரு தோசையாக ஃபார்ம் ஆகிடும். நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் எண்ணெயை விட்ட மிதமான தீயில் வச்சு தான் இதை சுட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். நம்ம அவசர அவசரமாக வேகமான ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா கிறிஸ்பினஸ் வராது, உங்களுக்கு தீஞ்சு போயிடும் சீக்கிரமாக. உங்களுக்கு தோசையை பார்த்தாலே தெரியும் இந்த சென்டரில் கூட அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது, நல்லா நைஸாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்கள்லாம் 5 இல்லை 6 தோசையாவது சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கோதுமை தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் அக்ஷிஸ் டைரி.